விழுப்புரத்தில் காவல்துறையிடம் ஈ செலான் கருவியை பறித்துச் சென்ற இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளியனூர் சோதனை சாவடியில் இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த இளைஞர்களை காவலர்கள் தடுத்து நிறுத்த முயன்றபோது காவலர்களின் கையில் இருந்த ஈ செலான் கருவியை அந்த இளைஞர்கள் பறித்துச் சென்றனர். அவர்களை பிடிக்க காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தேடி வந்த நிலையில் நேற்றிரவு லாரி ஓட்டுநர் ஒருவர் சாலையில் கிடந்ததாக கூறி ஈ செலான் கருவியை காவலர்களிடம் ஒப்படைத்தார். இதனிடையே சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த காவலையினர் ஈ செலான் கருவியை பறித்துச் சென்ற சந்தோஷ், சதீஷ் ஆகியோரை கைது செய்தனர். அரியலூரில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணின் தாலிச்செயினை அடையாளம் தெரியாத நபர்கள் பறித்துச் சென்றுள்ளனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள குறிஞ்சிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த தேவகி என்பவர் இரவில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது வீட்டிற்குள் புகுந்த இரண்டு கொள்ளையர்கள் தேவகி அணிந்திருந்த 7 சவரன் தாலிச்செயினை அறுத்துக்கொண்டு தப்பி ஓடினர். இவங்க மக்களுக்கு எப்பவும் தேவைப்படுற லாண்டரி பிசினஸ் செஞ்சு மாதம் 3 லட்சம் ரூபாய் லாபம் எடுக்கிறாங்க. நீங்களும் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. திருப்பத்தூர் மாவட்ட சார் பதிவாளர் அலுவலகம் முன்பு பெண் ஒருவர் கைக்குழந்தையுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. போலி வாரிசு சான்று மூலம் நிலத்தை தங்கள் பெயருக்கு மாற்றிக்கொண்ட தாய் மற்றும் தங்கை மீது நடவடிக்கை எடுக்க கோரி அவர் போராட்டம் மேற்கொண்டார். இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என மாவட்ட சார் பதிவாளர் மீதும் அந்த பெண் குற்றம் சாட்டினார். இவங்க மக்களுக்கு எப்பவும் தேவைப்படுற லாண்டரி பிசினஸ் செஞ்சு மாதம் 3 லட்சம் ரூபாய் லாபம் எடுக்கிறாங்க. நீங்களும் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.